அனைவருக்கும் வணக்கம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாம் வந்து வெளியில் கொடுத்துருக்குறோம். ஏண்டா அந்த கதை மேலே உள்ள நம்பிக்கை, அடுத்தது நிருபர் மேலே, பத்திரிகை நிருபர்கள் நம்பிக்கையில் தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்குறோம். இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு இப்போ ஒரு சப்போர்ட், ஒரு ப்ரொமோஷன் அந்தளவுக்கு வந்து பெருசாக நாங்கள் எதிரிங் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் முழு நம்பிக்கை வந்து இந்த படம், எங்கள் அந்த கதை மேலே உள்ள நம்பிக்கை. அதுக்கு பிறகு இந்த கதையை கண்டிப்பாக நீங்களாம் கொண்டு போய் சேர்த்து ஒரு இடத்த கொண்டு போய் நிறுத்துவீங்க. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து இது வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம். ஏன்னா இதுக்கு எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ கஷ்டங்கள். ஏன்னா எது சினிமாவை பற்றி இன்னும் தெரியாமலே நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். அதனால் ஃபீல்டுக்குள்ளே தெரிஞ்சு வந்தவங்களே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. ஆனால் எதுவும் தெரியாமல் வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், துன்பப்பட்டுருப்போம் உங்களுக்கு தெரியும். அதனால் நல்ல படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினச்சி கொஞ்சம் அந்த படத்தை கொண்டு போயிட்டு நல்லபடியாக சேர்க்கணும். சென்சார் போர்டே என்ன சொன்னாங்கன்னா, நல்ல படம் பண்ணியிருக்கீங்க, இதை கொண்டு போய் நீங்கள் இளைஞர் மத்தியில், ஸ்டூடெண்ட் மத்தியில் சேர்த்திங்கன்னா இது உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சாந்தினி மேம், நமக்கு ப்ளஸ் சாரு மியூசிக் டைரக்டர் ரங்கநாதன் சாரு, ஆமாம் மேம் நல்லா ஒரு புது டைரக்டரு அப்படின்னு கூட எதுவும் நினைக்காம நம்ம சொன்னதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக டைம் கொடுத்து, கொஞ்சம் கூட கொஞ்சம் நெருடல் இல்லாமல் நல்லா நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதே போல் ஈஸ்வரி அம்மா எல்லாமே வந்து அந்த ஒரு புது டைரக்டர் தானே, புது ஹீரோ தானே, இவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு இல்லாமல் அந்த ஒத்துழைப்பு அக்கா நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறோம். இதுக்கு மேல் எல்லாம் கடவுள் மாதிரி நீங்கள் தான் எங்களை கொண்டு போயிட்டு இதுக்கான ஒரு நல்லதை செஞ்சு கொடுக்கணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட ரெஸ்பான்ஸ். நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் இந்த படம். பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து எப்போவுமே நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஜென்யூனான அட்டெம்ப்ட், ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. ஸோ தைரியமாக அதுக்காக தான் அந்த படம் நான் சைன் பண்ணேன். அண்ட் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்கோப் எனக்கு இருக்குது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி உங்கள் ரெஸ்பான்ஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது. ஸோ புது டிரெக்டர், புது ப்ரொடியூசர், ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக. அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி படங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஜெயிச்சா தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய புது கண்டென்ட் நம்ம எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம் அண்ட் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் கண்டிப்பாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நல்ல திரைப்படத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வரவேற்பு தான் மக்கள் மத்தியில் இன்னும் இந்த மாதிரி திரைப்படத்தை போய் பார்க்கணுன்ற ஒரு ஆவலை தூண்டணும். அது உங்கள் எழுதுகிற பேனால தான் இருக்குது. நீங்கள் எழுதுகிற இந்த பேனா நிறைய பெண்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குடிகார கணவனால் கஷ்டப்படுற ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. இதை மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து குடிக்கு அடிமையான அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, படத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் போகும்போது மனசு மாறி பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் எழும். அதே மாதிரி ஒரு படம் எடுக்கும் பொழுது இந்த படம் எங்களுக்கு லாபத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லாப எண்ணத்தோடு தான் ஒரு படம் எடுப்பாங்க. ஆனால் இந்த படம் சமுதாயத்தை மாற்ற வேண்டும், நான் இந்த பூமியில் பிறந்ததுக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நன்மையை மட்டுமே மனசில் வச்சு, இத்தனைக்கும் ஒரு துணி கடையோட தொழிலதிபர் அவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவருடைய ஒரு சமுதாயத்தோட இந்த அக்கறைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே தலைவணங்குகிறோம். அந்த படம் மக்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்க போது, அந்த பாடத்தில் நானும் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்று, இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஆசிரியர்கள். அதனால தான் இதில் எந்த ஒரு ஆபாச காட்சியும் இல்லை. மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஆசிரியர்களாக செஞ்சு ஒர்க் பண்ண இந்த ஒரு படம் நல்ல படமாக வரட்டும். இங்கே தங்கச்சிமார்கள் இருக்கீங்க, உங்களுடைய கை வண்ணம் இதில் கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா பொம்பளை ஆட்கள் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி குடிக்க அடிமையான கணவரை வச்சு. அதை நீங்களும் வெற்றி படமாக மாற்றணும். அம்மா தம்பிகளா தகப்பன்மார்களும் இருக்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக எழுதி இந்த படம் வெற்றி படமாக மாறணும். எல்லோருக்கும் வணக்கம். ஆழகால படம் வந்து முதல்ல வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கட்சி வேணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் வந்து குடின்றது வந்து ஒரு சமுதாய சீரழிவு மாதிரி போயிட்டுருக்கு. இந்த மிடில் கிளாஸ் வந்து எப்போ பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு சம்பாதிக்க ஒருத்தன் வந்து வீட்டுக்கு போகும்போது வந்து கையில் ஒரு பணம் இல்லாமல் தான் போகிறாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக அவங்கள ஒரு மாற்றிச்சின்னா அந்த படம் வந்து வெற்றி பெற்றதுக்கு சமம். ஆக்சுவலாக ஏன்னா இந்த படம் வந்து நம்ம கலெக்ஷன் அது வந்து ரெண்டாவது பட்சம் இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த படம் வந்து நிறைய பேரை வந்து இந்த படம் பார்க்கும்போது அவனை கண்டிப்பாக மாற்றும். அதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுப்பேன். ஏன்னா அதே மாதிரி அயோத்தி படத்தையும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்திங்க, பத்திரிக்காரங்க நீங்கள் தான் கொண்டு சேர்த்திங்க. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க. ஏன்னா இந்த படம் உங்கள் கையில் தான், முழுக்க முழுக்க உங்கள் கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த குழந்தைய வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த படம் மக்களுக்கு பெரிய லெவலில் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆனாலே இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து போய் சென்றடைஞ்சிடும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். டைரக்டர் வந்து புது டைரக்டரு. ஸோ அவர் இன்னும் நிறைய படம் பண்ணணும். எங்களோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு படம் வந்து நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போதும் சாங் பண்ணும்போதும் என்னுடைய முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு ரீரிகார்டிங் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ரீரிகார்டிங் வரும். அதுக்கு முன்னாடி அயோத்தியாக இருக்கட்டும், எத்தனையோ படங்கள், தென்மேற்கு பருவக்காட்டிலேருந்து நீர்ப்பார்வையிலேருந்து எல்லாமே வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா வரும்போது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா வரும். இந்த படம் அவர் வந்து புது டைரக்டர் தான், ஆனால் வந்து பர்ஃபார்மன்ஸாக ரொம்ப நல்லா வாங்கியிருக்காரு. அதாவது யார்ட்டையுமே அஸ்டண்டாக ஒர்க் பண்ணலை, எதுவுமே அவருக்கு பெருசாக வந்து சினிமா பற்றி நாலேஜ் இல்லை. ஆனால் பட் அவர்கிட்ட வந்து அந்த ஃபீல் இருக்குது. அதாவது எப்படி வேணும், என்ன வேணும் அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து ஸோ ஒரு அது அந்த ஒர்க் வர்ற வரைக்கும் அவர் வந்து அதுக்காக போராடுவார். ஸோ ஒரு நல்ல ஒரு டைரக்டர், நல்ல ஒரு தயாரிப்பாளர் தமிழ் சினிமா கிடச்சிருக்காரு. நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், உங்கள் சப்போர்ட் தேவை. நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷனுக்கு இது ஒரு நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்றத விட அவங்க தான் எங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து ஒருத்தருக்கும் ஒவ்வொரு டைமில் கிடைக்கும். இவருக்கு வந்து திரைத்துறையில் ஒரு பச்சை மண்ணுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பச்சை மண்ணாக வந்து முதல் படத்துலேயே தேவையான அடிகளை வாங்கி முதல் படத்துலேயே அதை டெலிவரியும் பண்ண வாய்ப்பு கிடச்சிருக்குது. அதாவது தான் லாப நோக்கத்தை தாண்டி சொசைட்டிக்கு என்னோடய கான்ட்ரிபியூஷன் இது அப்படின்றத அவர் கொடுத்துருக்காருன்றது நம்ம பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். உண்மையாக நிறைய மெசேஜஸ் கடந்த ஒரு 2 இயர்ஸில் குடி சம்மந்தமாக ஒரு 10 படங்களை நம்ம கடந்து வந்திருப்போம். ஈவன் சாந்தினி மேம் கூட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் பார்த்துட்டீங்க, மீடியா நண்பர்கள் பார்த்துட்டீங்க. தேட்டர்ஸ்லையும் கொண்டு சேர்க்க போகிறோம். தேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வழக்கமான சேலஞ்சஸ் இந்த வாரம்